ஹலோ விவர்ஸ், முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் கைது. பிரதமர் மோடி அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் திமுகவினர். மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பாஜக பெரிய சம்பவம் ஒன்றை நிகழ்த்த உள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, வேலூர், திருச்சி என பல்வேறு இடங்களில் முதல் சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளனர். மணல் குவாரிகள், ஒப்பந்ததாரர்கள், கனிமவளத்துறை அலுவலகம், ஆடிட்டர்கள் வீடு என அமலாக்கத்துறை தனது வலையை அகலமாக விரித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கும் திமுகவையும் அதன் தலைமையையும் அட்டாக் செய்யும் வகையிலேயே பாஜக அரசின் மூவும் உள்ளது. பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யும் கட்சிகளின் தலைமைக்கு நெருக்கமானவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரையே மத்திய அரசின் ஏஜென்சிகள் வளைக்கின்றனர். ஆம் ஆத்மியில் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் துணை முதல்வர் தேசஸ்வி யாதவ், திரிணாமுல் காங்கிரஸில் மம்தாவின் உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி குறிவைக்கப்பட்டனர். அதேபோல் திமுகவிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திலும் முக்கிய பதவியில் இருப்பவர்களை வளைக்க திட்டமிட்டுள்ளது பாஜக. சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியதை கூறியே திமுகவை பதம் பார்த்து வருகின்றனர். இந்துக்கள் காவலர்களாக பாஜக தங்களை காட்டிக்கொள்கின்றனர். ஏன்னா இந்துக்கள் 90% இருக்கும் தமிழகத்தில் பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்பதால் இந்த காயை நகர்த்தி வருகின்றனர். தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்தால் அது திமுகவிற்கு விளம்பரம் தேடி கொடுத்தது போல் ஆகிவிடும் என்பதை உணர்ந்து டெல்லி யோசிப்பதாகவும், இதனால் திமுகவின் மூளையாக செயல்படும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன் அவர்களை தங்கள் பக்கம் இழுக்க தனது பார்வையை பாஜக திருப்பியுள்ளது. சபரீசன் அவர்களை வளைத்தால் அது திமுகவுக்கு பெரிய அடியாக இருக்கும் என்பதால் அவரின் ஆடிட்டரை குறிவைத்து ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் சபரீசன் அவர்களுக்கு எதிரான ஆவணங்கள் சிக்கினால் சபரீசனை அமலாக்கத்துறை குறிவைத்து அவரை கைது செய்யவும் உத்தரவு வந்துள்ளதாகவும், அதேபோல் அமைச்சர் துரைமுருகன் மீது குறிவைக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வருவதாகவும், இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டாலும் அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய இடியாக இருக்கும் என்பதாலும் அது இந்தியா கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் என்றும் டெல்லி தலைமை யோசிப்பதால் முதலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருமகன் சபரீசனை குறிவைத்து கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும், அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.